வணக்கம் பெற்றோர்களே. குழந்தைக்கு இணை உணவு தரும்போது அசைவ உணவுகளை சேர்த்தலாமா, எப்போ சேர்த்தலாம் அப்படிங்கிறது நிறையா பெற்றோர்களுடைய கேள்வியாக இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் எப்போ வேணுமானாலும் இணை உணவில் அசைவ உணவில் சேர்த்திக்கலாம், கவலைப்பட வேண்டாம். ஏதாவது அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னா போய் முடிச்சுட்டு வந்து பொறுமையாக மற்ற தொடர்ந்து இதை கேளுங்கள். அசைவ உணவை தர ஆரம்பிக்கும்போது சைவ உணவுகளை தர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்தில் குழைவாக கஞ்சியை கெட்டி பண்ணி களி மாதிரி தர மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு உணவுப் பொருளாக சேர்த்து கொடுக்க வேண்டியது இருக்கும். எத்தனை நாள் வாரத்தில் தரலாம் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தினுடைய உணவு பழக்கத்தை பொறுத்தது. நம்ம ஊரில் குழந்தைகளுக்கு அசைவ உணவு அப்படிங்கிறது வீட்டில் நாம் என்றைக்கு செய்கிறோமோ அதை பொறுத்தது தான். பெரும்பாலான குடும்பங்களில் வாரம் ஒரு முறை மட்டும் அசைவ உணவு சாப்பிடுவாங்க. சில குடும்பங்களில் மட்டும் வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்றங்கிருப்பாங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் அசைவ உணவை அடிக்கடி சாப்பிட்றவங்களாக இருக்கிற போது அதை எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அசைவ உணவுனா விலங்கிலிருந்து பெறப்படும் உணவுகள். நிறையா குடும்பங்களில் பால் முட்டை சாப்பிடுவதற்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கறி கோழி மற்றும் மீன் சேர்த்துவதற்கு ஒரு சந்தேகம் இருக்குது. கறியும் கோழியினுடைய இறைச்சியும் மீனும் சொன்ன மாதிரி பல விதங்களில் செஞ்சு நாம் பயன்படுத்திக்கலாம். 6 மாதம் ஆன போது குழந்தை வந்து தலை நின்று இருக்கும், குப்புற உளுந்திருக்கும். அந்த குழந்தை முட்டி போட்டு உட்கார்ந்து அதுக்கப்புறம் நின்று அதுக்கப்புறம் கையை பிடிச்சி நடந்து தானே நடந்து வளர்கிறதுக்கு நிறைய சத்துக்கள் தேவை. 6 மாதத்துக்கு அப்புறம் 200 கலோரி சத்து அதிகமாக தேவைப்படும். 8 மாதத்துக்கு அப்புறம் அது 300 கலோரியாக மாறும். 1 வயசுக்கு அப்புறம் 500 கலோரி அதிக தேவை இருக்கும். 1.5 வயசுக்கு அப்புறம் 550-600 கலோரி அதிக தேவை இருக்கும். இந்த கலோரி சத்து புரத சத்தாகவும் மற்ற சத்துக்கள் நிறைந்த உணவாகவும் கிடைக்கும். நல்ல கொழுப்பு அமிலங்கள் தேவைப்படும். வளர்ச்சிக்காக தேவையான புரத சத்து மிக முக்கியம். இது அசைவ உணவுகளில் அதிகமாக இருக்குது. சைவ உணவுகள் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. குழந்தைக்கு சைவ உணவு மட்டும் கொடுத்து நல்லா வளர்த்த முடியும், பயப்பட வேண்டாம். சைவ உணவு இருப்பவர்கள் சில சத்துக்கள் குறைபாடு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு வழிமுறைகள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்திட்டால் அது போதும். அசைவ உணவு அப்படின்னா கோழியினுடைய ஈரல், கல்லீரல், மண்ணீரல் அது எப்படி சேர்த்துறது, ஆடு மற்றும் சில குடும்பங்களில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மாட்டு இறைச்சி மற்றும் பன்றி இறைச்சி, இந்த எல்லா வகையான இறைச்சிகளிலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அதிக புரத சத்து இருக்கிறது. புரத சத்து உடலுடைய வளர்ச்சிக்கும் தசை வளர்ச்சிக்கும் உடல் உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் மிக முக்கியம். புரத சத்து மட்டுமல்ல, அதிக ஹீம் அதாவது இரத்தத்தில் சிகப்பணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஹீம் சத்து இதில் அதிகமாக இருக்குது. நாம் காய்கறிகளில் கிடைக்கக்கூடிய ஹீம் சத்து 10-12% தான் உடலில் சேர்ந்ததுன்னா அசைவ உணவுகளிலிருந்து கிடைக்கிற ஹீம் சத்து 25% உணவுகளிலிருந்து எடுத்துக்கொள்ளும் உணவிலிருந்து உடலில் சேருது. அதனால் அசைவ உணவுகள் சேர்த்து கொள்வதில் தவறு கிடையாது. கொடுக்கும்போது சில விஷயங்களை கவனிக்கணும். நாம் கொடுக்கிற அசைவ உணவு வயதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை மென்று முழுங்கிற மாதிரி இருக்குதான் பார்க்கணும். அதை பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு பெரிய துண்டாவோ உரண்டையாவோ கொடுத்துனா பொறையேறி அந்த குழந்தைக்கு மூச்சு விடுவதற்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்து வர வைக்கலாம். எலும்புகளையோ அல்லது மீன் இருக்கக்கூடிய முள்களோ தொண்டையில் சிக்கினா பிரச்சனைகளை குழந்தைக்கு உண்டு பண்ணும். இவைகள் இல்லாமல் இருக்கும்படி அந்த குழந்தைக்கு உணவுகளை தயார் செய்து தர வேண்டியிருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா மீன் உணவு மட்டும் போதுமா, நான் வந்து கடல் மீனை தரலாமா அப்படின்னு கேட்டால் வேண்டாங்க. 1 வயது வரை கடல் மீன்கள் வேண்டாம். பதப்படுத்தப்பட்ட மீன் அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மீனில் ஏதாவது செய்த உணவுப் பொருட்கள் இவைகளை பயன்படுத்த வேண்டாம். குழந்தைகளுக்கு இவை ஆபத்தை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு உணவையும் வாரத்துக்கு 2 உணவுகள் புதிதாக தரலாம். ருசி பழகுதான் பாருங்கள். ருசி பழகிருச்சுன்னா அது தரக்கூடிய
மற்ற உணவுகளை குறைச்சிட்டு புது உணவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கலாம். காய்கறிகள் சாப்பிடல, சிறுதானியங்கள் இந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அசைவ உணவுகளோடு அதை சேர்த்து தரலாம். நான் முதல்ல கொடுத்த இணைப்பில் அசைவ உணவுகளோடு காய்கறி சிறுதானியங்கள் சேர்த்து எப்படி சமைப்பது அப்படிங்கிற குறிப்புகளோட காணொளிகள் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. இது தவிர குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் நாம் உணவுகள் தரும்போது வழக்கமாக நான் சொன்ன மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் கவனிக்கும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நல்ல சத்துக்கள் உள்ள உணவுகளாக குழந்தைக்கு தர வேண்டியது இருக்கும். அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் வைட்டமின் B12 மற்றும் இரும்பு சத்துக்கு மிக நல்ல உதவிகரமான உணவுப் பொருளாக அவை இருக்கும். இணை உணவுகள் தரும்போது குழந்தைகளுக்கு நாம் முக்கியமாக ஆரம்பத்தில் எளிதில் விழுங்கும் வண்ணம் குழந்தைகளுக்கு ஏற்ற விழுங்குவதற்கு பிரச்சனை இல்லாத உணவு மாதிரி கூழ் மாதிரி தருவோம். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கெட்டியாக சமைத்து எளிதாக தருவோம். அதுக்கப்புறம் விரலில் பிடித்து சாப்பிடக்கூடிய உணவுகளாக, அதுக்கப்புறம் தானே உண்ணும் உணவாக, இதை போல் சைவ உணவுகளை எப்படி செய்கிறோமோ அதே போலவே அசைவ உணவுகளையும் செஞ்சிட்டோம்னா மிக நல்லது. அசைவ உணவுகளை வந்து நான் எப்பவுமே சைவ உணவுகள் கொடுத்து பழகினதுக்கப்புறம் தான் தர சொல்லுவோம். காரணம் என்னென்னா, அசைவத்தினுடைய ருசியை பார்த்துட்டாங்க அப்படின்னா, கவுச்சிய ருசியை பார்த்துட்டாங்கன்னா கீரையும் காயும் எதையுமே கவலைப்பட மாட்டான், வாயிலேயே வைக்க மாட்டாங்க. அதனால் பெற்றோர்களே, அசைவ உணவுகளை 6 மாதங்களிலிருந்து தரலாம், ஒவ்வொரு உணவாக பழக்கலாம். உங்கள் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ப நீங்கள் உங்கள் வீட்டு உணவின் வழக்கத்தை பொறுத்து உணவில் சேர்த்து கொள்ளலாம். முட்களோ அல்லது எலும்புகளோ தொண்டையில் சிக்காமண்ணம் தாருங்கள். குழந்தையின் வயதிற்கும் முளைத்துள்ள பல்லின் எண்ணிக்கைக்கும் பொறுத்து உணவுகளை கெட்டிப்படுத்தலாம். சாதாரணமான சைவ உணவுகளை எப்படி 9 மாதத்துக்குள் தந்து விடுகிறோமோ அதே போலவே அசைவ உணவுகளையும் 9 மாதம் முடிவதற்குள் பழக்கிவிட்டால் மிக நல்லது. மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.